சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 9 பகுதிகளில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழைநீர் வடிகால் பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் எத்தனை விழுக்காடு பணிகள் முடிந்திருக்கின்றன, இன்னும் எவ்வளவு பணிகள் மீதம் இருக்கின்றன என்பது குறித்து தொடர்ச்சியாக புதிய தலைமுறையில் செய்தியை பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து நேரில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால வெற்றிவேலிடம் கேட்டறியலாம். பால வெற்றிவேல், இப்ப முதலமைச்சர் எந்த பகுதியில் ஆய்வு செய்யறாங்க? மணிமாறன், சென்னை மாநகராட்சியில் 2071 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் உள்ளது. இந்த மழைநீர் வடிகால் முறையாக தூர்வாரி பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டால்தான் மழை காலங்களில் எந்த தடையும் இன்றி நம்மால் வந்து நகர்ப்பகுதிகளை பயன்படுத்த முடியும். எனவே வந்து சென்னை மாநகராட்சியின் 1000 கிலோமீட்டருக்கு முதல் கட்டமாக, அதாவது அதிகமாக மழைநீர் தேங்கும் பகுதிகளில் முன்னுரிமை கொடுத்து 2021 மழைநீர் தேங்கிய இடங்கள் சுமார் 186 கோடி செலவில் 45.23 கிலோமீட்டர் நீளத்திற்கு சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி சென்னை நகரில் ஒட்டு மொத்தமாக 738 கிலோ கோடி செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கடந்த 3 மாதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். தற்போது பிராட்வேயில் உள்ள உயர்நீதிமன்றத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் 23 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டு வரும் 46 மீட்டர் நீளமுள்ள இந்த மழைநீர் வடிகால் பணிகளை வந்து முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்கிறார். இதே போன்று இன்று முழுவதும் சுமார் மதியம் வந்து 1 மணி வரை 9 பகுதிகளுக்கு நேரில் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். இதற்கு பிறகு சென்ட்ரல் ரயில் நிலையம், வால்டாக்ஸ் சாலை, பேசின் பிரிட்ஜ் மற்றும் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். முதலமைச்சர் தற்போது நேரில் வந்து அதிகாரிகளிடம், அதாவது பணிகள் எவ்வாறு முடிவடைந்துள்ளது, எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அதனுடைய திட்ட வரையறை குறித்த விவரங்களை கேட்டறிந்து அடுத்த பகுதிகளுக்கு சென்று வருகிறார். மணிமாறன், பாலவற்றில் ஏற்கனவே முதலமைச்சர் வந்து பணிகள் விரைவாக நடக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அமைச்சர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்றதையும் தாண்டி கள ஆய்வு, நேரில் வந்து கள ஆய்வு செய்யும் பொழுது பணிகள் துரிதமாக நடப்பதற்கு எவ்வளவு சதவீதம் கூடுதல் வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் சென்னை பகுதியில் உள்ள ஒட்டுமொத்தமாக 90% மேல் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடையும் என சென்னை மாநகர மேயர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அதாவது இதற்கு முன்பு தலைமைச் செயலரும் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சென்னையில், அதாவது தென் சென்னை பகுதியில் உள்ள 9 இடங்களில் ஆய்வு செய்தார். அதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு முதலமைச்சர் 10 இடங்களுக்கு மேல் ஆய்வு செய்தார். அதாவது தென் சென்னை பகுதியில் முன்னுரிமை கொடுத்து ஆய்வு செய்து நடத்தப்பட்டது. தற்போது இந்த வட சென்னை பகுதிகளில் வந்து மழைநீர் வடிகால் பணிகள் அதாவது வேகமாக தொய்வாக நடைபெறுவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் மற்றும் இங்குள்ள பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற புகார்கள் எழுந்துள்ளது. இது குறித்த தொடர்ச்சியான செய்திகளும் நமது புதிய தலைமுறை உள்ளிட்ட செய்தி ஊடகங்களில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் நேரடியாக வந்து இந்த களத்திற்கு வந்து எந்த அளவிற்கு பணிகள் முடிவடைந்துள்ளன, போக்குவரத்து எந்த அளவிற்கு அதாவது மாற்றம் செய்யப்பட்டுள்ளன, இதில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் தரம் மற்றும் இது எந்த அளவிற்கு மழைநீரை வெளியேற்றும் என்பது குறித்த முழு விவரங்களையும் வந்து முதலமைச்சர் வந்து கேட்டு வருகிறார். போன முறை, அதாவது 2021 வடகிழக்கு பருவமழையின் போதே முதலமைச்சர் வந்து தனது செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது அடுத்த வருடம் சென்னையில் மழை பெய்யும் போது கண்டிப்பாக தண்ணீர் தேங்காது, மழைநீர் வடிகால் பணிகள் வந்து முழுமையாக முடிவடைக்கப்படும், 2000 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபெற்று வருகின்றது என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இதற்கான பணிகளை தற்போது நேரில் வந்து ஆய்வு செய்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் இன்னும் 5 நாட்களுக்குள் சென்னையில் உள்ள ஒட்டுமொத்த மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடையும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் நேரில் வந்து பாக்குறதுனால பணிகள் இன்னும் வேகமா நடக்கும். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த பணிகள் சீக்கிரமா முடியறதுனால பருவமழை அப்போ மக்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க. இன்னொன்னு, இந்த பணிகள் நடப்பதனால போக்குவரத்து நெரிசலும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு, மக்கள் சிரமப்படுறாங்க. இது எல்லாவற்றுக்குமே முற்றுப்புள்ளி வரும் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.